Hello students, welcome to Hiba Max. 8th Standard Max Chapter 1 Example 1.34 பார்க்கலாம். Find the cube root of 27,000 அப்படினு கொடுத்திருக்காங்க. So prime factorization தான் சரிங்களா. So 27,000 இத prime factorization செய்ய போறோம். இப்போ இந்த நம்பர் வந்து லாஸ்ட்ல 0 இருந்தா நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 5 எடுத்துக்கலாம். அப்ப 5 5 is 25. 27 ல இருந்து 25 மைனஸ் பண்ணா பேலன்ஸ் 2. 2 0 20. 5 4 are 20. அப்புறம் இந்த 2 0 அப்படியே எழுதிடலாம் சரிங்களா. அடுத்தது 5. ஏன்னா லாஸ்ட்டில் 0 இருக்கு இல்லையா. 5 1 5. அப்புறம் 2 நம்பர் எடுக்கணும், கவனமாக எடுக்கணும். 2 நம்பர் எடுக்கும்போது 0 எழுதிட்டு தான். 5 8 are 40. டக்குன்னு நம்ம வந்து 8 போட்டக்கூடாது. 2 நம்பர் எடுத்தால் 0 எழுதிட்டு தான் 8 எழுதணும். அப்புறம் லாஸ்ட்டில் இருக்க அந்த 0 எழுதிக்கலாம். அகெயின் லாஸ்ட்டில் 0 வருது, அதனால் நான் 5 தான் எடுக்கிறேன். 5 2 are 10. அதுக்கப்புறம் 8 மட்டும் எடுக்கலாம். 5 1 are 5, பேலன்ஸ் 3. 5 6 are 30. இப்போ லாஸ்ட்டில் 6 வந்துருச்சு இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 2 டேபிள் எடுக்கிறேன். 2 1 are 2, 2 நம்பர், அப்போ 0 8 சரிங்களா. ஏன்னா 2 8 are 16. மறுபடியும் 8 லாஸ்ட்டில் இருக்குது, 2 எடுத்துடலாம். 2 5 are 10, 2 4 are 8. மறுபடியும் லாஸ்ட்டில் 4 இருக்குது, ஸோ 2. 2 2 are 4, பேலன்ஸ் 1. 2 7 are 14. அடுத்தது 27 2 டேபிளில் வராது, அப்போ 3. 3 9 are 27. அகெயின் 9 வந்து 3 டேபிளில் தான். 3 3 are 9. அகெயின் 3 1 are 3 சரிங்களா. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே க்யூப் ரூட்குள்ளே எழுதிட்டோன்னா நமக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். 27,000 நான் வந்து க்யூப் ரூட்குள்ளே எழுதுகிறேன். இங்கே ஈக்குவல் டு இருக்குது நடுவில் சரிங்களா. 5 into 5 into 5 2 into 2 into 2 3 into 3 into 3 சரிங்களா. எல்லாமே 3 3 வாட்டி வருது பாருங்க, ஏன்னா அது பர்ஃபெக்ட் க்யூப். 3 5 இருந்தால் ஒரு 5 வெளியே, 3 2 இருந்தால் ஒரு 2 வெளியே, அண்ட் 3 3 இருந்தால் ஒரு 3 வெளியே. ஸோ 5 2 are 10, 10 3 are 30. ஸோ க்யூப் ரூட் ஆஃப் 27,000 வேல்யூ என்ன? 30. எல்லோருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.